வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NHM Writer பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து NHM Writer பயன்படுத்தி யூனிகோடில் தமிழில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மேற்கொண்டு NHM Writer சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இந்த வானவில் ஃபாண்ட்டு, இந்த டேப் ஃபாண்ட்டு, டேம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஃபாண்ட்டு, பாமினி ஃபாண்ட்டு, சாயந்திர இந்தமாரி ஃபாண்டுகளுக்கெல்லாம் வந்து ஒரே இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி நாம் எப்படி நம்ம டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வானவில் ஃபாண்ட்னா அதுக்கு தனியாக இன்டர்ஃபேஸ் போடணும், டேப் ஃபாண்ட்னா தேவையில்லாத டேப் லக்ஷ்மன், டேப் ரிஜினட் இந்த மாதிரி ஃபாண்ட்டு, டேம் கம்பன், டேம் அபிராமி இந்த மாதிரி ஃபாண்ட்ல தனித்தனி ஃபாண்டுக்கு ஒவ்வொருக்கும் ஒன்று இன்டர்ஃபேஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி இந்த NHM சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஒரே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எல்லா ஃபாண்டுகளும் நம்ம எப்படி தமிழில் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிகோட் ஃபாண்ட்டில் நல்ல அழகான வெரைட்டியான ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு NHM Writer அப்படின்னு கொடுங்க. NHM Writer-ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள், தமிழில் எழுத அந்த ஃப்ரீ டவுன்லோட் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் NHM Writer 2.9 இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கீழே இருக்க டவுன்லோடு நவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் நவ் இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகுது, எந்த லொக்கேஷன் கேட்குது. ஓகே சேவ் கொடுங்க. சேவ் பண்ணணும்னு பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ரன் கொடுங்க. ரன் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து லாங்குவேஜ் நம்ம எப்பயும் போல் தமிழ் தமிழுங்கிற செலக்ட் பண்ணிங்க. தமிழ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே ரெண்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் அதில் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து NHM Writer நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுச்சுன்னா இந்தமாரி வந்து நம்ம காமிக்கும் பாருங்கள். இங்கே டாஸ் இங்கேயும் இருக்குது NHM Writer. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டக்குன்னு வந்துட்டு போய்டும். அது வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டுது அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து கொடுத்து டைப் பண்ணுறதுக்கான அது ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் எப்படி இப்போ யூனிகோடில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிகோடாக தான் யூனிகோடாக லதா ஃபாண்ட்டு. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி செட்டிங்ஸ் இருக்குது. இன்ஸ்டால் பண்ண ஆல்ட் 3ங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெல்லில் வந்து எல்லோ கலரில் மாறிடும். கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தமிழில் டைரெக்டாக வந்து டைப் பண்ணலாம். இதை வந்து தமிழ் யூனிகோட் ஃபாண்ட் அதாவது லதா ஃபாண்ட் சொல்லுவாங்க. இது வந்து முறையாக நம்ம வந்து இப்போ டைப்பிங் தெரிஞ்சவங்க நம்ம டைப் பண்ணுறது. இது இப்போ இது வந்து யூனிகோட் ஃபாண்ட். இப்போ இந்த யூனிகோட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ரிலேட்டட் ஃபாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சுந்தரம் சுந்தரங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஒரு 10 ஃபாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ யூனிகோட் டைப்பில் அதே டைப் ஃபார்மேட் உள்ள ஃபாண்ட் தான் இதெல்லாம். நீங்கள் டைப் யூனிகோடில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கூட நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வானவில் ஃபாண்ட்டை இப்போ யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வானவில் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குன்னு தனியாக ஒன்றும் இன்டர்ஃபேஸ் ஒன்றும் போடல. இந்த NHM Writer சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானவில் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு முதல்ல ஃபாண்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. வானவில் அவ்வாயர் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் நம்ம போடுறோம் உங்களுக்கு உதாரணத்துக்கு.
இப்போ நான் தமிழ்நாடுன்னு அரசு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்நாடு அப்படிங்கிறது சரியாக வந்து ஒர்க் ஆகலை. நான் இன்னும் எதுக்கான எந்த விதமான இன்டர்ஃபேஸ் நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த ஓரமாக இருக்கிற டாஸ்க் பார் இருக்கிற இந்த பெல் ஐக்கன் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லாங்குவேஜஸ் என்ன தமிழ் இருக்குது, கீபோர்டு எந்த விதமான நம்ம வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஓல்டு டைப் ரைட்டர் அப்படிங்கிறது பேர் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் பாருங்கள். இப்போ தமிழ் லாங்குவேஜை நம்ம பார்த்துட்டு நம்ம ஓல்டு டைப் ரைட்டர் மாடல் நம்ம வந்து யூஸ் பண்ண ஓல்டு டைப் ரைட்டர்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஓல்டு டைப் ரைட்டருக்கு நேராக பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பாருங்கள், தமிழ் இருக்குது, ஓல்டு டைப் ரைட்டருக்கு வானவில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த தமிழுங்கிற இடத்துல ஒரு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு நேராக நம்ம வந்து ஒரு கீ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ட் ஒன்று ஒன்லேருந்து நைன் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் ஆல்ட் எயிட் அப்படிங்கிற கீ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன பிறகு இப்போ அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆனோடனே அந்த பெல் ஐக்கான் திரும்ப வரும். அந்த பெல் ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் ஆல்ட் எயிட் அப்படிங்கிற நேரம் வானவில் அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து கொடுத்தது அந்த ஷார்ட்கட் வந்துடுச்சு. அப்போ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படி ஷார்ட்கட்டில் கூட இப்போ ஆல்ட் எயிட் அப்படியே கொடுங்க. ஆல்ட் எயிட்னு கொடுத்து அப்படியே அடிச்சு டைப் பண்ணி பாருங்கள். இப்போ டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இந்தியா என்ன வந்து இப்போ தமிழில் டைப் பண்ணுறேன். கரெக்டாக வானவிலோட இன்டர்ஃபேஸ் போட்டு என்ன டைப் படித்தா வருமோ அதே வந்து இப்போ வருது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம தனியாக இன்டர்ஃபேஸ் ஒன்றும் போட தேவையில்லை. இந்த என்ஹெச்எம் ரைட்டர் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் மேற்கண்ட முகவரில் வசித்து வருகிறேன். டைப்பிங்லாம் கரெக்டாக அழகாக வருது. ஸோ இப்போ இது என்ஹெச்எம் ரைட்டரில் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷில் நமக்கு வேணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் ஆல்ட்டு ஜீரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு அங்கே ஃபாண்ட் நேம் ஏரியல்னு மாற்றிங்க. ஏரியல் உதாரணத்துக்கு இப்போ இங்கிலீஷ்னு டைப் பண்ண முடியுது. ஸோ இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு எயிட் கொடுத்தீங்கன்னா வானவில் ஃபாண்டில் டைப் பண்ணலாம். ஆல்ட்டு ஜீரோங்கிறத கொடுத்துட்டு நான் ஃபாண்ட் நேம் மாற்றிங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ் ஃபாண்ட் மாற்றிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டைப் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப் லக்ஷ்மன் டேப் ரிஜினட் இந்த மாதிரி ஃபாண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து தனியாக போன அவசியம் இல்லை, இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். வழக்கம் போல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துங்க. கீபோர்டு வந்து நம்ம வந்து ஓல்டு டைப் ரைட்டர் அப்படிங்கிற ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பாருங்கள், அதுக்கு நேராக பாருங்கள் டேப் லக்ஷ்மன் டேப் அந்த என்கோடிங் நேம் அதுக்கு நேம் வந்து டேபுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன ஷார்ட்கட் வேணுமோ கொடுத்துங்க. நான் உதாரணத்துக்கு ஆல்ட் நைன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். வழக்கம் போல் அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஆல்ட் நைன் கொடுத்து அப்படியே டைப் பண்ணலாம். ஆல்ட் நைன் கொடுத்துட்டு ஃபாண்ட் நேம் டேப் லக்ஷ்மன் கொடுத்துங்க. கொடுத்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்ஹெச்எம் ரைட்டர் சாஃப்ட்வேரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ஆல்ட் நைன் கொடுங்க. ஆல்ட் நைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணால் வரும். இப்போ இந்தியா எனது தாய் நாடு நான் டைப் பண்ணுறேன். அப்படியே வருது பாருங்கள். இப்போ டைப் பண்ணுறேன், தமிழில் வருது. ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீமேனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது ஆல்ட் ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்லேயும் கொடுக்கலாம். அங்கேயும் போய் கிளிக் பண்ணலாம். கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம். இங்கிலீஷ்லையும் டைப் பண்ண முடியும் டைரெக்டாக. இப்போ த தமிழ் டுடே யூடியூப் சேனல். ஸோ இப்போ இங்கிலீஷ்லையும் டைப் பண்ண முடியுது, தமிழ்லையும் டைப் பண்ண முடியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேம் கம்பன் டேம் அபிராமி அதாவது டேம்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த ஃபாண்ட்டுக்கு எப்படி இன்டர்ஃபேஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டேம் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ தமிழ் லாங்குவேஜ் தமிழ் கீபோர்டு வந்து ஓல்டு டைப் ரைட்டர் செலக்ட் பண்ணிக்கங்க.
அதுக்கு நேராக பாருங்கள் டேம் டேம்ங்கிறது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த தமிழ் அதுக்கு நேராக அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேரம் நம்ம ஒன்று கீ ஒன்று செட் பண்ணோம். நான் உதாரணத்துக்கு வந்து ஆல்ட் 7 அப்படிங்கிற கீயை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதாவது ஆல்ட் 1 இருந்து 9 தான் நம்ம வந்து கீ செலக்ட் பண்ண முடியும். கொடுக்கணும் கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ணி பாருங்கள் ஆல்ட் 7 பாருங்க கொடுத்தீங்கன்னா பாருங்கள் செட் ஆகிடுச்சு. ஆல்ட் 7 தமிழ் ஓல்டு டைப்ரைட்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ டைப் பண்ணணும்னு ஒருவேளை வரல அப்படின்னா நீங்கள் வந்து கீமேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும். பாருங்கள் தமிழ் கம்பன் அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் தமிழில் டைப் பண்ணுறேன் பாருங்கள். உலகில் உள்ள மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. இப்போ தமிழில் நம்மளால் டைப் பண்ண முடியுது. தமிழில் தான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டேம் கம்பன் டேம் டேம்னு ஆரம்பிக்கிற ஃபாண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கீ செட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ட் என்ன 1 9 எந்த கீ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாய் இந்திரா அப்படிங்கிற ஃபாண்ட்டுக்கு நான் எப்படி கீ மேனு அப்படின்னு நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபோர்டு வந்து ஓல்டு டைப் ரைட்டர் தான். இப்போ என்கோடிங்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த என்கோடிங் என்கோடிங்கில் TSCII அப்படிங்கிற இந்த என்கோடிங் டைப் இந்த டைப் யூனிகோடு இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா TSCII அப்படிங்கிற இந்த இப்போ லாங்குவேஜ் பாருங்கள் தமிழ் தமிழுக்கு நேராக பாருங்கள் ஓல்டு டைப் ரைட்டர் இருக்குது. அதுக்கு நேராக பாருங்கள் TSCII இந்த ஆப்ஷன் உள்ளதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ தான் டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளம்பிட்டு இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நன்னுங்கிற இடத்துல கிளிக் பண்ணி இப்போ நான் உதாரணத்துக்கு ஆல்ட் 6 அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் வழக்கம்போல் ரீஸ்டார்ட் ஆகும். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் 6 இப்போ ஆன் ஸ்க்ரீன் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணல அந்த கீபோர்டு முதற்கொண்டு நம்ம இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ட் 3 கொடுத்தீங்கன்னா யூனிகோட் கீபோர்டு வரும். ஆல்ட் 8 கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வானவில்கான கீபோர்டுங்க வரும். அந்த கீபோர்டு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படிங்கிற தேவைன்னா வச்சு பார்த்துக்கலாம். எழுத்து சரியாக தெரியலனா கூட இதன் மூலம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ட் 6 தமிழ் ஓல்டு டைப்பில் TSCII இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த தமிழ் சாயந்திரம் யூஸ் பண்ணி இங்கே டைப் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம தனியாலாம் எந்த விதமான இன்டர்ஃபேஸும் போடல. ஒரே சாஃப்ட்வேர் தான் NHM Writer தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த NHM சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நம்ம வந்து வானவில் டேப் ஃபான்ஸு டேம் ஃபான்ஸு சாயந்திரா இன்னும் பாமினி இன்னும் எந்த எக்கச்சக்கமான ஃபான்ஸ் தமிழ் ஃபான்ஸு எல்லா ஃபான் கூட நாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி நம்ம வந்து டைப் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இதில் தமிழையும் டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷும் டைப் பண்ணலாம். இதில் வந்து ஆல்ட் 0 கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஆல்ட் 6 கொடுத்துட்டு சாயந்திரா டேரெக்டாக இதிலையும் டைப் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.